அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு, பெண்கள் தாவா பணியில் எவ்வாறு இருக்க வேண்டும். மனித குலத்திலே வந்து அல்லாஹ் சிறந்த சமுதாயம் அப்படிங்கிறா. ஏன் சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா வந்து மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம நம்ம நன்மை ஏவுறோம், தீமை விட்டு தடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அதனால அல்லாஹ் வந்து மனித குலம் தான் வந்து சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றா. அல்லாஹுடைய கிருபையால் இந்த ஏகத்துவ கொள்கையானது சென்றடியாத ஊரே இல்ல, அந்த அளவுக்கு அபாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தோன்னா, அழைப்பாளர்கள் இல்லை என்ற ஒரு கவலை தான் ஆழ்ந்த கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இப்போ வந்து பெண்கள் வந்து அதிகமான பேர் வந்து தாவா பணியில ஈடுபடுறதே இல்லை. இன்னும் வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு மற்றவர் உற்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எதுக்காக ஆண்களும் பெண்களும் உற்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்றான்னா, அல்லாஹ் சொல்றான், யௌ முருன பில் மௌரூஃபி வ யன்ஹவுன அனி முன்கரி. அவங்க வந்து நன்மை ஏவுபவர்களாகவும் தீமை விட்டு தடுக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. அதனால்தான் வந்து ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு மற்றவர் உற்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆனா வந்து இன்றைய பெண்கள் வந்து எந்த அளவுக்கு தாவா பணியில வந்து ஈடுபடுறவங்களை பாக்குறோம். ஆனா வந்து அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாவா கடமையாக்கப்பட்டிருக்கணும் சொல்றான். ஆனா வந்து அதை வந்து நம்ம வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களா வந்து இருக்கணும். இன்னும் வந்து நம்ம வந்து தாவா பணியில ஈடுபடும் போது முதல்ல வந்து தம்முடைய உறவினர்களுக்கு வந்து சொல்லணும். ஏன்னா வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், முஹம்மதே, நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. அப்ப ரசூலா வந்து தம்முடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் தான் முதல்ல எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி தானே நாமளும் இருக்கணும். அப்ப நாமளும் முதல்ல நம்முடைய உறவினர்களுக்கு தான் வந்து எச்சரிக்கை செய்யறவங்களா இருக்கணும். அப்படியே பார்த்தோம்னா, பெற்றோர்கள் கொள்கைவாதியா இருப்பாங்க, பிள்ளைகள் வேற கொள்கைவாதியா இருப்பாங்க, பிள்ளைகள் கொள்கைவாதியா இருப்பாங்க, பெற்றோர்கள் வேற கொள்கைவாதியா இருப்பாங்க. அப்போ இது மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் வந்து உறவினர்களுக்கு முதல்ல வந்து நீங்க வந்து நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனோ, நம்பிக்கை கொண்டோரே, அன்ஃபுஸுக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகை விட்டு காத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அப்போ நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் வந்து நரகத்தை விட்டு நம்மளை வந்து காத்துக்கொள்ள சொல்றா. அப்போ அப்ப நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போலாம், நம்மளுடைய குடும்பத்தார்கள் நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். நம்மளும் சொர்க்கத்துக்கு போனோம், நம்மளுடைய குடும்பத்தாரும் சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். அப்ப முதல்ல நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் வந்து நன்மை ஏவி தீமையை தடுக்கிறவங்களா வந்து இருக்கணும். நம்மளுடைய குடும்பத்திலேயே எத்தனை பேர் வந்து ஒருத்தவங்க மௌலூத் ஓதுவாங்க, எவ்வளவு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான வழிகேட்டில் வந்து இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால்தான் வந்து ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க, முதலில் உம்முடைய குடும்பத்திற்கு வந்து எச்சரிக்கை செய்வீராக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய குடும்பத்திற்கு தான் முதல்ல நம்ம வந்து எச்சரிக்கை செய்கிறவங்களா இருக்கணும். இன்னும் வந்து ரசூலுல்லா சொன்னாங்க, பல்லிகு அன்னி வளவாயா, என்னிடம் இருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் அதை பிறருக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடியவங்களா வந்து இருங்க. அப்போ ரசூலுல்லா கிட்டேருந்து நம்ம ஒரு செய்தியை நம்ம கேட்டாலும் அதை பிறருக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லக்கூடியவங்களா தான் இருக்கணும். நம்ம பெண்களாகிய நாம வந்து தாவா பணியில ஈடுபடும் போது நம்ம முதல்ல அல்லாஹுடைய திருப்தியை நாடியே வந்து நம்ம செய்ய வேண்டும். வேற எந்த நோக்கத்திலையும் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்யறவங்களுக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல சிறந்த கூலியை தர அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னும் வந்து ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம வந்து தொழுவுங்க அப்படின்னு சொல்றோம், மறுமை அவன் வந்து அந்த வருஷத்துலேருந்து அவன் தொழுக ஆரம்பிக்கிறான், தொழுத அவன் மறந்துச்சிடறான். மறந்துச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து 2 வருஷம், 1 வருஷம் கூடுதலான 1 வருஷம் தொழுத நன்மை வந்து அவனுக்கு கிடைக்கிது கூடுதலாக. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்ம வந்து நம்ம நன்மை ஏவணும் இல்லையா, நம்ம நன்மை ஏவி அவங்க வந்து அதை ஏத்துக்கிட்டு தொழுக ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து 1 வருஷத்து நன்மை வந்து கூடுதலா கிடைக்குது. அதே அந்த 1 வருஷத்து நன்மை பாதி கூட போகாம நமக்கும் அப்படியே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னும் வந்து நம்ம நன்மையை மட்டும் ஏவக்கூடியவங்களா இருக்க கூடாது, தீமையை விட்டு தடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். தீமைனா நம்ம வெளியே போய் தான் தீமையை தடுக்கணும்னு இல்ல, நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற தீமையை தடுத்தாலே போதும், நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவோ தீமைகள் தடுக்குது. சொல்லப்போனா இப்ப ரொம்ப முக்கியமானது, மார்க்கத்தில் பெயராக பித்தத்துக்களை உருவாக்குறாங்க, மௌலூத் ஓதுறாங்க, நிறைய மூட நம்பிக்கையில வந்து சேர்றவங்களா இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தடுத்தாலே அதுவும் ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனா, நம்ம வந்து தாவா பணியில பெண்கள் ஈடுபட்டா போதும் நிறைய எதிர்ப்புகள் பல வந்து உருவாகும். அதாவது ஊர் நீக்கம் செய்வாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. இன்னும் வந்து நம்மளுடைய குடும்பத்தாளர்கள் உறவினர்கள்லாம்
எதுக்கு நீ வெளியே தாவா பண்ணிக்கலாம் போறன்னு சொல்லி ரொம்ப அதிகமான எதிர்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னும் வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மனிதருக்கு அஞ்சு பெண்கள் வந்து தன்னுடைய கடமைகளை வந்து செய்யாம இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் வந்து பல எதிர்ப்புகள் வந்தா மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கம் வந்து அதிகப்படுத்தப்படும். இப்போ நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, நன்மை ஏவும் போது நம்ம வந்து நன்மை செஞ்சிருக்கணும், தீமையை தடுக்கும் போது நம்ம தீமையை விட்டு அந்த தீமையிலேருந்து நம்ம விலகக்கூடியவங்களா இருக்கணும். ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து நன்மை ஏவுறாங்க அவங்க வந்து நன்மை செய்யறதில்ல, தீமையை தடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அவங்க வந்து அந்த தீமையை வந்து செய்யறாங்க. இதை பற்றி வந்து ரசூலா சொல்றாங்க, மறுமை நாளில் வந்து மாட்டை செக்குழுக்கிறது போர் அவங்களுடைய குடலை அவங்களே செக்குழுப்பாங்களாம். அப்போ அந்த உங்களை நரகவாசிகள்லாம் கேட்பாங்க, நீங்க தானே எங்களுக்கு நன்மை எவ்வளோ தீமையை விட்டு தடுக்கணும்னு சொன்னீங்க, இப்போ உங்களுக்கே ஏன் இப்போ நரகத்தில் எவன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சனோ அதை நான் செஞ்சிட்டேன், எதை செய்யணும்னு நினச்சனோ அதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, நான் நன்மை ஏவணும்னு நினச்சேன், நான் அந்த நன்மையை பெறலை, நான் தீமையை விட்டு தடுக்கணும்னு நினச்சேன், நானே அந்த தீமையை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் வந்து சொல்லப்போனா, உலகத்திற்கே சிறந்த பெண்மணி அன்று வந்து அல்லாஹ் கூறியிருக்கான். யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஷியார் அலியும் மரியம் அவர்களையும் வந்து முன்மாதிரியாக மார்க்கத்திற்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து உயிர் கொடுத்த பெண்மணி, தன்னுடைய மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்த பெண்மணி சுமியார் அலி. அப்போ வந்து அன்றைய கால பெண்கள் வந்து தன்னுடைய மார்க்கத்திற்காக எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தானே நம்ம நானும் பெண்களாக இருக்கக்கூடிய நாம்பளும் வந்து அதிகமாக வந்து தாவா பணியில் ஈடுபட்டு நன்மை ஏவக்கூடியவங்களாகவும் தீமையை விட்டு தடுக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவளாக என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹித தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.